You are watching Grace Television. ஆண்டவரும் மயிர்மை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல காலை நேரத்தில் இயேசுவோடு பேசுகின்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கத்தர் நல்லவர். இந்த புதிய வருஷத்தில் எல்லாம் சந்தோஷமாக இருப்பேங்கன்னு நான் யோசிக்கிறேன். கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம கிருபையாய் பாதுகாத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். தேவ சமூகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பலன், ஆரோக்கியம், ஆசீர்வாதமாக இருக்கிறதா இருக்கிறது. அதனால் ஆண்டுடைய பிள்ளைங்களுக்கு மாத்திரம் கர்த்தர் எப்போதுமே ஒரு விசேஷித்த கிருபை வச்சிருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் பெரியதாக இருக்கும். எங்கே போனாலும் கர்த்தர் அவங்கள விடவே மாட்டார். பல சூழ்நிலையில் ஆண்டவரை சார்ந்திருக்கும்போது தேவன் கூட இருந்து எல்லா விதத்திலையும் பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகினால இந்த நல்ல காலை நேரத்தில் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக உங்கள் குடும்பத்தில் நன்மை செழுமை உண்டாகணும்னு சொல்லி ஆண்டுடைய வசனத்திலேருந்து ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விசேஷமாக உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க நான் யோசிக்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 46:4 ஒரு அழகான ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்களுக்காக வாசிக்கிற புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 46:4 சேஸ் லைக் திஸ். பாருங்கள், உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன் என்று சொல்லி அருமையாக ஆண்டுடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் இந்த நாலு வரலையும் நம்ம நடத்தியிருக்கிறார். இல்லை, வயது என்பது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். சிலர் நல்ல நர வயதிலே அவங்க வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. இன்னும் சிலர் பார்க்கும்போது இளம் வயதில் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. வாலிபத்தை சில பேரை கடந்து வந்து கொண்டு இருப்பாங்க. சிறு பிள்ளைங்களாய் வாழ்கிறதான சொன்ன ஸ்டோ ஏஜ் இஸ் ஆஸ் ஃபார் த ஸ்டேஜ். அதனால் இந்த வயது என்பது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்கும். ஆனால் இங்கே வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன் அப்படின்றார். அப்போ தேவன் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம், திஸ் இஸ் அ ப்ராமிஸ் ஆஃப் காட். உங்கள் வாழ்க்கையில் இந்த வயது வரையில் நான் உங்களை தாங்குவேன்னு சொல்லுகிறார். அருமையானவரில் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நீங்கள் யோசித்து கொள்ள வேண்டும். இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயதை நாம் கடந்து போயின்னு இருக்கிறோம். அவங்க வயது வரலையும் கர்த்தர் அவங்கள தாங்கி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சுமந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவுடைய பிரசன்னம் நடத்தி கொண்டு இருக்கிறது. தேவ சமூகத்தினால் கர்த்தர் நிரப்பி கொண்டு இருக்கிறார். அவருடைய தயவு நாம் பாதுகாத்து நடக்க, ஏதோ நம்மக்கிட்ட இருக்கிற அழகுலையோ செல்வாக்குலையோ படிப்புலையோ ஞானத்தில் நாம் என்ன பண்ணல, வாழ்ந்து கொண்டு இல்லை. தேவனுடைய பெரிதான கிருபை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். அவருடைய மகத்துவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியதாக இருக்கார். எல்லாருக்கும் இந்த காரியங்கள் கிடைச்சிடாது. உலகத்தில் பல கோடி ஜனம் உண்டு, நம்முடைய தேசத்திலும் பல கோடி ஜனம் உண்டு, நீங்கள் வாழ்கிற பகுதியில் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனம் உண்டு. ஆனாலும் எல்லாருக்கும் இப்படி போல ஸ்லாக்கியங்கள் கிடைக்காது. தேவனுடைய சமூகத்தில் வாழ்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக சொந்த இரட்சகராய் அவரை விசுவாசித்து தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் தான் ஆண்டவராக தேவன் நன்மைகளை கொண்டு வருவார். முதிர் வயது வரலையும் அவங்க காக்கப்படுவாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. வேதம் ஒரு நாளும் நமக்கு மறைவாக இருக்காது. இந்த பரிசுத்த வேதம் என்பது தேவனிடத்திலேருந்து நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய ஃப்யூச்சர் வாழ்க்கை எல்லாவற்றையும் ஒப்புவித்திருக்கிற வேதம். இந்த வார்த்தை ஒரு நாளும் நமக்கு கலகத்தை ஏற்படுத்தாது, ஒரு நாளும் பயத்தை ஏற்படுத்த. வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகுமே தவிர, செழுமை இருக்குமே தவிர, ஆசீர்வாதத்தை பின்பற்றுமே தவிர, ஒரு நாளும் நம்ம கவலையாக உட்காந்து கொண்டு இருக்க மாட்டோம். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கு. அதனால தான் சொல்கிறாரு ஆண்டவர், அண்ட் ஈவன் டு யுவர் ஓல்டு ஏஜ் ஐ எம் தேர் டு வித் யூ. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் நர வயது வரலையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அவர் தாங்குகிற தேவன், அவர் ஏந்தி கொள்ளுவார், அவர் சுமந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். நேற்று மாலையில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நான் போய் கொண்டிருந்தேன் ஊழியத்திற்காக. அப்போ ஒரு அருமையான தம்பதிகளை சந்தித்தேன். சந்திக்கப்படும்போது அவங்களுடைய மூத்த குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்குது. 2 வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு. இன்னொரு குழந்தைய ஒரு 6 மாதம் 4 மாதம் குழந்தைய கையில் ஏந்தி கொண்டு போயின்னு இருக்கிறாங்க. என்னை அப்படி கடந்து போகிறாங்க. குறிப்பிட்ட ஒரு இடம் வந்த பிற்பாடு அவங்களும் நின்னாங்க, நானும் நின்றுட்டேன். அது நிற்க வேண்டியதான ஒரு நிர்பந்தம் அந்த இடத்துல.
ஆகினால சாலையை கடப்பதற்கு இந்த நான்கு வழி சாலைகள். அப்போது இந்த இடத்துல பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, குழந்தை ஒரு வாரமாக பலவீனத்தில் 2 வயசு குழந்தை அட்மிட்டில் இருக்குதுங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணிக்கோங்க. அந்த குழந்தைய நாங்கள் நல்ல மாதிரி வீட்டுக்கு கொண்டு வரணும். என் இளைய குழந்தைய பாருங்கள், சின்ன குழந்தை 6 மாதம் 4 மாதம் கை குழந்தைய தினந்தோறும் நாங்கள் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து அந்த பெரிய குழந்தைய பார்க்குறதுக்கு அந்த குழந்தையோடு கூட நாங்கள் இருந்து இந்த சின்ன பிள்ளைக்கும் ஏதாவது பலவீனம் வந்துடுமான்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம். அதனால் இந்த குழந்தைக்காக கூட நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. பெரிய குழந்தை 2 வயசு 2.5 வயசு குழந்தை அட்மிட் ஆகப்பட்டிருக்குது. இன்றைக்கி மாலையில் தான் அந்த குழந்தை நாங்கள் மருத்துவத்திலேருந்து கொண்டு வர போகிறோம். ஒரு வாரம் அந்த பிள்ளைக்கு ரொம்ப ஜுரம், பிளட்டு அது கவுண்டெல்லாம் ரொம்ப கம்மியாகிட்டு பலவீனத்தில் இருக்குது, நீங்கள் ஜோம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அந்த பெற்றோருங்க சின்ன வயது வாழுகிற பிள்ளைங்க அந்த பெண்மணிக்கு, அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு 23-24 வயசு இருக்கும், அந்த தம்பிக்கு ஒரு 29 வயசு இருக்கும். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எத்தனையோ அவ்வளவு நிலமான ஒரு நிலைமைங்க, ஐயோன்னு சொல்லப்படுகிற பரிதாபத்துக்கிற ஒரு காரியம். பாருங்கள், இன்றைக்கி எல்லா செல்வாக்கு பண வசதி எது இருந்தாலும் வியாதியிலேருந்து ஒருவரால் சுகம் கொடுக்கவே முடியாது. எல்லாம் நம்ம வச்சுன்னு இருக்கலாம், படிப்பு அறிவு அந்தஸ்து அழகு சமுதாயத்தில் நல்ல பேர் இதெல்லாம் இருக்கலாம், ஆனால் ஒரு வியாதின்னு வந்துட்டு பிற்பாடு அவங்க எத்தனை மருத்துவத்துக்கு கடந்து போனாலும் கடைசியாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஜெபம் பண்ணிக்கோங்க, குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்கள், நல்ல மாதிரி வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படி சொல்லி அவங்க வருந்தி கேட்டுக்கொள்ளுகிறாங்க. அப்படி போல சூழ்நிலைங்க. பாருங்கள், ஆண்டவருக்கென்று நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நடக்கும்போது அருமையான நிலை யாராக இருக்கட்டும், முதிர் வயது நர வயது வரலையும் ஆண்டவர் பாதுகாத்து நடத்துகிறார். இதுதான் வாக்குதத்தம். இப்போ சின்ன வயதிலேயே ஒரு பலவீனம், சின்ன வயசுலே ஒரு குறிப்பிட்ட காரியம் பிள்ளைங்களை தாக்குதுன்னா அந்த பிள்ளைக்கு இம்யூனிட்டி பவர், அது எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தியானது கம்மியாக இருக்குது. இன்னும் நாள் பட பலவீனம் இப்படி போல தான் ஒரு சூழ்நிலைங்க ஏற்பட்டு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது, குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. வாங்குகிற சம்பளத்தை கொண்டு வருகிற சம்பளத்தை கொண்டு போயிட்டு மருத்துவமனையில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். தனியார் மருத்துவமனைக்கு போனால் பல ஆயிரங்களை அவங்க இந்த செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் அரசாங்க மருத்துவமனைக்கு போனாலும் நீங்கள் மாத்திரை மருந்தெல்லாம் நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செயல்பட்டால் தான் அந்த இடத்துல உங்களுக்கு டாக்டர்ஸுங்க அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே நடத்துவாங்க. அப்படி போல ஒரு சூழ்நிலை. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கவனித்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகணும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தின் பிரகாரமாக உங்களை நிறைய வயது வரலையும் பாதுகாத்து கொள்ளணும். ஆண்டவர் முதிர் வயது வரலையும் நடக்கணும். ஆண்டவர் இதுவரைக்கும் தாங்கி நடத்தினவர், அப்படி போல நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய தேவனுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்ளும்போது தேவன் உங்களை தாங்கி கொள்ளுகிற தேவன், ஏந்தி கொள்வார், தாங்கி கொள்வார், தப்புவிப்பார், சுமப்பார் என்று சொல்லி இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் உங்களை தாங்கி நடத்துகிற தேவன், அவர் ஏந்தி கொள்ளுவார், அவர் தப்புவிப்பார். எத்தனை சூழ்நிலை வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், இந்த புதிய வருஷத்தின் துவக்க நாட்களை நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம், பல நெருக்கமான நிலைமைகள் வந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். முதிர் வயது உள்ள கர்த்தர்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த நல்ல காலை நேரத்துக்கு நன்றி. ஏசாயா 46:4 ஆண்டவரே, இந்த பிள்ளைங்களை நிறைய வயது வரலையும் முதிர் வயது வரலையுமா கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி நடத்துகிறவர், இதுவரைக்கும் தாங்கி நடத்தினவர், இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறங்க. தப்பு வைப்பேன், சுமப்பேன், ஏந்துவன்னு சொல்லியிருக்கிற தெய்வம் இந்த பிள்ளைங்களை நடத்துவீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.